நம்ம ஏதோ கம்யூனிகேஷன்ஸ் வந்து ஒரு பிரம்மாண்டத்தை கற்பனை பண்ணிக்க, ஞானம்னு சொல்லி சொன்னால் முக்காலமும் உணர்ந்த ஞானம், திரிகாலம் ஞானம்னு சொல்லுவாங்க. கடந்தது, நடக்க போகிறது, நடந்தது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஆற்றல் உள்ளவங்க சொல்லி ஞானிகள்னால் அப்படியே ஒரு கற்பனை வச்சுருக்குறாங்க. இது மாதிரி நான் வந்து ஞானத்தை என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி சொன்னால், எனக்கு எங்களுக்கெல்லாம் அந்த காலங்களில் நிறையா, இப்போ நிறையா ஞானிகள் நிறைய போதகர்கள் நிறையா இருக்கிறாங்க. அந்த காலத்தில் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய நூல்கள் மட்டும்தான் எங்களுக்கு, ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர் இவங்களுடைய நூல்கள் தான் கிடைக்கும். புத்தர் நூல்கள் கூட அவ்வளோ தூரம் கிடைக்காது. அப்போ அவர் என்ன சொல்லுவான்னு சொன்னால், இறைவனை நினச்சி ஒரு பரவச நிலைக்கு போயிடுவார். அவர் சொல்லி அவர் எப்பவும் அந்த பரவச நிலையிலே இருக்கிற மாதிரி, ஒரு போதையோடு இருக்கிற மாதிரி தான், அவருடைய படத்தை பார்த்தாலே அப்படி தான் ஒரு மாதிரி தெரியும். அவர் ஒரு போதையில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ நாங்களும் என்ன நினச்சிக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், ஞானம் அடைஞ்சான்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு பரவச நிலையில் இருக்கிறது தான். ஞானம் அடைஞ்சிறவங்களுக்கு இப்படி ஒரு நிலை ஏற்பட்டுரும், அவங்க 24 மணி நேரமும் பரவச நிலையிலே இருப்பாங்க, எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு வராதுங்கிற மாதிரி ஒரு கற்பனை தான் எங்களுக்கு இருந்தது. அதனால தான் என்னென்னு சொல்லி சொன்னால், நிறைய முயற்சிகள் எல்லாம் பண்ணிகிட்ருந்தோம், தியானங்கள் பண்ணுறது அதுக்கெல்லாம் பண்ணுறோம். பண்ணும்பொழுது என்னென்னு சொல்லி சொன்னால், சில ஒரு குறிப்பிட்ட நேரங்களில் சில நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். அந்த அனுபவங்கள் எல்லாருக்குமே, தியானங்கள் பண்ணவங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். சில இது 2 நாள் இருக்கும், சிலது 3 நாள் இருக்கும், சிலது 1 வாரம் கூட நீடிக்கும். பிறகு அப்படியே அதனுடைய வெலாசிட்டி குறைஞ்சிக்கிட்டே வரும், பிறகு அப்படியே டிஸப்பியர் ஆகிரும். அப்போ நம்ம பழையபடி விடாமுயற்சியாக பண்ணி பழையபடி கொண்டு வர்றதுக்காக முயற்சி பண்ணுறது. இப்போ மனசில் என்னன்னு சொன்னால், ஞானம்னு சொல்லி சொன்னால் இப்படி ஒரு நிலையில் இருக்கிறது தான் ஞானம். அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான இது. அந்த ஏன்னா நமக்கு வந்து நேரடியாக சொல்லி ஞானிகள் நீட்டு சொல்கிறவங்கள்ட்ட கேட்டோம்னு சொன்னால், அவங்க எப்போயும் நாங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க அமைதியாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும்னு தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம கற்பனையில் என்ன இருக்குன்னு சொன்னால், இப்படி ஒரு அமைதி, ஆனந்தம், ஒரு மகிழ்ச்சியான நிலை, இப்படி ஒரு நிலையை எல்லாருக்கும் இப்படி ஒரு ஏதோ ஒரு சீத்திரமாக நமக்கு கிடச்சிக்கணும் போல. அந்த ஒன்று கிடச்சாச்சுன்னா அவங்க எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். அப்போ அதை நம்ம அடையணும். அதுக்கு அவங்க என்னென்னலாம் வழிகாட்டுறாங்க, இந்த தியானம் பண்ணு, அந்த தியானம் பண்ணு, இதை பண்ணு, அதை பண்ணுன்னு சொல்லும் பொழுது நாமளும் சரிதான் அவங்க சொல்கிறது. ஏன்னா நமக்கு இது ஒன்றும் தெரியாது, அவங்க சொல்கிறாங்க, அவங்க தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க, நம்ம பின்னாலும் நம்ம போத்தான் செய்யணும்ங்கிற மாதிரி அப்படி தான் போயிட்டுருந்தோம். ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், எல்லாம் நமக்கு பரிச்சயமான ஒன்றாக தான் இருக்குது. நம்ம ஒரு அதனால் என்னன்னு சொல்லி சொன்னால், ஞானம்னா என்னென்னு தெரிஞ்சாலே போதுங்க, ஒன்றும் அடையிறது வைக்கிறதுங்கிறதெல்லாம் அது நம்மளை ஏதோ ஒரு வகையில் நம்மளாக கற்பனை பண்ணிக்கிட்டோம். உண்மையிலே ஞானம்னா என்ன நீட்டு சொல்லி ஒரு டெஃபினிஷன் தெரிஞ்சால் போதும். ஞானங்கிற டெஃபினிஷனை தெரிஞ்சால் எல்லாருமே ஞானிகள் தான். அப்போ நம்ம என்னென்னு சொல்லி சொன்னால், ஞானத்தை பற்றி ஒரு கற்பனைகளை தான் நிறையா வச்சுருக்குறோம். அந்த கற்பனை தான் நம்மளை வந்து இங்கேயோ ஏதோ ஒன்று, இங்கே நமக்கு ஏதோ ஒன்று கிடைக்க போகுது, வானத்துலேருந்து ஏதோ வரப்போகுது ங்கிற மாதிரி ஒரு கற்பனை. இதே மாதிரி தான் அந்த ஊட்டிக்கு போனதில் தான் இன்னொரு இதே மாதிரி ஒரு தான் சம்பவம். அங்கே வந்து என்ன ஒரு நாள் நாங்கள் என்னன்னு சொன்னால், எல்லாருமே டூர் அங்கே ஊட்டிலே ஒரு டூர் மாதிரி போனோம், தொட்டப்பட்ட சிகரம் பார்க்கணும்னு சொல்லி போனோம். அப்போ எங்களாம் கூப்பிட்டு போனாங்க, நாங்கள் போனோம். அங்கே ஒரு பெரிய ஒரு பார்க் மாதிரி இருந்தது, நிறைய ஹோட்டல் இருந்தது, ஒரு நல்ல வியூ பாயிண்ட்டுகள்லாம் இருந்தது. அப்போ உடனே அவங்க, நாங்கள் எல்லாம் போய் பஸ்ஸில் இறங்கி அந்த இது வியூ பாயிண்ட்டு இதில் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பார்த்துட்டு உட்காந்து ஒரு பார்க் மாதிரி ஒன்று இருக்குது, அந்த பார்க்கில் உட்காந்துக்கிட்டு இருந்தோம். அப்போ அந்த லேடிக்கிட்ட கேட்டேன், என்ன நம்ம இவ்வளோ நேரம் வந்தாச்சு, பார்க்கெலாம் உட்காந்தாச்சு, பார்க்க வேண்டியெல்லாம் பார்த்தாச்சு, இன்னும் தொட்டப்பட்டா சிகரத்துக்கு நம்ம இன்னும் போகவே இல்லையே. ஏன்னா நம்ம மனசில் என்ன இருக்குன்னு சொன்னால், சிகரம்னா பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டிலேயே உயர்ந்த சிகரம் அதுதான். ஏன் நம்ம நார்த் இந்தியாவை பொறுத்தோன்னா ஹிமாலயாஸ், இங்கே நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் தொட்டப்பட்டா சிகரம் தான் இருக்கையிலே டாப். அப்போ நம்ம கற்பனை எப்படி இருக்குன்னு சொன்னால்,
ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏறி போய் டாப்பில் போய் அடையணும் போலங்கிற மாதிரி தான் ஒரு மனசில் இருந்தது. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, நாம் இருக்கிறது தான் தொட்டப்பட்ட சிகரம், நம்ம அதில் தான் உட்காந்துட்டுருக்கோம். அதாவது நம்ம கற்பனையில் அப்படியே இல்லை, ஒரு பிளைனாக இருக்கும், இங்கே வந்து பஸ் வந்து அங்கே நிற்கும் நீட்டு இதெல்லாம் சொல்லி ஒரு சிகரம்னா அப்படியே நினைப்போம். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ மலை காலையிலலாம் மலை ஏறணும், என்னெல்லாமோ ஏறி கஷ்டப்பட்டு எங்கேயோ போய் டாப்பில் போய் உட்காந்துடுறதுங்கிற மாதிரி தான் ஒரு கற்பனை. இங்கே நாங்கள் பஸ்ஸில் போய் இறங்குறோன்னா இறங்குற இடம் தான் தொட்டப்பட்டான்னு சொல்லி சொன்னால் அப்புறம் அவங்க சொன்ன பிறகு தான் தெரியுது. ஏன்னா நமக்கு அதை பற்றி ஐடியாவே இல்லை. நம்ம கற்பனை வந்து கற்பனைக்கும் அந்த யதார்த்தத்துக்கும் மேட்ச் ஆக மாட்டாங்க. ஆனால் அது நம்ம கற்பனைக்கு ஒன்றும் களவு கிடையாது. அது பாட்டுக்கு ஏதோ ஒரு வகையில் நம்ம கேட்டது தெரிஞ்சதை வச்சு நம்ம பாட்டுக்கு ஏதோ பில்டப் பண்ணிடுறோம். இப்போ இந்த மாதிரி தான் என்ன சொன்னால், ஞானம்ங்கிற ஒரு பேரில் பெரிய ஒரு பில்டப் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ உண்மையிலேயே ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சால் போதும், எல்லாருமே ஞானிகள் ஆகிறது தாங்கிறது தான் அர்த்தம். அது